ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி வறுவல் அதை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து நம்ம டுபாகூர் மாஸ்டர் பண்ணி காட்டுவாரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க போலாம். தேங்க்யூ. நாட்டுக்கோழியை ஏன் வாட்டுறோம் அப்படின்னா கணக்கத்தில் சின்ன சின்ன முடிகள் இருக்கும் கோழிகளில் வந்து, அதனால தான் நம்ம நாட்டுக்கோழியை வாட்டுறோம். அப்படியே சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உடலுக்குள்ளே போச்சுன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். அதனால தான் நாட்டுக்கோழியை நம்ம மெயினாக வாட்டணும். வாட்டினதுக்கப்புறம் மஞ்சள் தடவி வச்சுக்கணும். லைட்டா chicken leg piece கோழி மசாலா இங்கு கொண்டு சொல்லுங்க. தனி மிளகா இருக்குது. பழம் நாட்டுக்கோழி இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். நாட்டுக்குள்ளே வேக வைக்கிறதுக்கு அளவான தண்ணி ஊற்றிக்கலாம். நாட்டுக்குள்ளே வேக வைக்கிறதுக்கு லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்குள்ளே வேக வைக்கிறதுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கு அடுத்து மறுபடியும் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம்.
அடுத்து நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கீரி வச்ச பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டு சோம்பு விழுது போட்டுக்கலாம் சார். இப்போ மசிச்சு வச்ச தக்காளி சாறு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழி அப்படி தண்ணியோடய நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடைசியா நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நாட்டுக்கோழி வறுவல் பண்ணி முடிச்சாச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது, செம்ம ஜூஸியாக வந்திருக்கு. அந்த கிரேவி எல்லாமே சிக்கனுக்குள்ளே போயிட்டு நல்ல ஜூஸியாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சீரியஸாக செம்மையாக இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம வந்து நேற்று பார்த்துருப்போம், போன வீடியோவில் நல்லி எலும்போட பயணிகளை பற்றி பார்த்துருப்போம். இது என்ன பார்க்க போகணும் அப்படின்னா, நாட்டுக்கோழியோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பிராய்லர் கோழியோட நாட்டுக்கோழி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஹீட்டு தான், ஹீட்டாக இருந்தாலும் இது நம்ம சின்னவங்க ஆட் பண்ணுறதால உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, புதுமண தம்பதிகள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து தீராத நோய் உள்ளவங்க வரைக்கும் நாட்டுக்கோழி தான் வந்து மருந்தாக பயன்படும். இது சுவையாகவும் இருக்கும், மருந்தாகவும் இருக்கும். இனி இதே மாதிரி நீங்களும் நாட்டுக்கோழி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.